வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஷோ. திஸ் இஸ் மீ லாவண்யா. இன்னைக்கு நம்ம கூட இருக்க மூவி டீம் பத்தி ஒரு வார்த்தை. இப்ப பாருங்க, நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் தான். நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் டீம் நம்ம கூட இருக்காங்க. வைகை பியலையா, வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நானும் கலந்து பேசி கொரோனா காலகட்டத்தில் பண்ண கதை. இந்த ஒரு கதை சொல்லும்போது வடிவேல் அண்ணன் சொன்னார், இது நல்லா இருக்குது, இந்த லைனை ஃபுல்லாக காமெடியாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பண்ணோம். சுபாஸ்கரன் ஐயா உள்ளே வந்தார். ஏன்னா நாங்கள் வேறு யாருக்கும் பண்ண முடியாத சூழ்நிலை. அண்ணன் வந்து எவ்வளோ எங்கெங்கேயோ ட்ரை பண்ணுற தடைகள் வந்துகிட்டே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக சுபாஸ்கரன் சார்கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு சுபாஸ்கரன் சார்கிட்ட பேசி சுபாஸ்கரன் சார் சொன்னார், வடிவேல் எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் இந்தியாவுக்கு வரேன், அப்போ நீங்கள் மீட் பண்ணலாம், ஃபைனல் பண்ணலாம் சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்தார். அப்போ நாங்கள் நானும் அண்ணனும் போய் உக்காந்து அவர்கிட்ட பேசணும், இந்த படத்தை பெரிய பட்ஜெட்டில் எடுங்க, இந்த படம் வடிவேல் அண்ணனுக்கு நான் ஃபேன், எல்லாருக்கும் நான் இப்போ எல்லாருமே இப்போ நானும் வடிவேல் அண்ணனுக்கு ஃபேன், என் கேமராமேனு அவருக்கு ஃபேனு, சந்தோஷ் நாராயணும் ஃபேனு, எல்லாமே அவருக்கு ஃபேன்ஸாக இருந்தாலும் நீங்களும் அவருக்கு ஃபேன். இல்லைன்னு கேட்டால் அவர் வந்து இந்த நம்ம மண்ணின் மைந்தனாக இருக்கிறதுனால அவருடைய வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில் பேசக்கூடிய ஒரு ஆணையை பிடுங்குவானாரு. அப்படியெல்லாம் பண்ணதுனால அவரை ரொம்ப பிடிச்சிச்சு. அப்படிதான் இந்த படத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். சுபாஷ்கரன் சார் பெரிய பட்ஜெட்டில் எடுக்க சொன்னார். அதுக்கு பெரிய பெரிய டெக்னீஷியன் சந்தோஷ் நாராயண சார், பிரபுதேவா சார், எல்லாம் பெரிய பெரிய டெக்னீஷியனெல்லாம் உள்ள கூப்பிட்டு வந்து இந்த படத்தை பண்ணோம். இந்த எங்களுக்கு என்னென்ன இந்த படம் வந்து அப்படி ஒரு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாங் விட்டோம், அப்போ தாண்டி ஒரு சாங் விட்டோம், அந்த சாங் வந்து 1 crore வியூஸ் வந்தது. அடுத்து இன்னொரு சாங் விட்டோம், அடுத்து இப்போ ட்ரெய்லர் விட்டோம், எல்லாமே ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் எல்லாமே இப்போ இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் வந்து நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்காக ஒரு 25 வருஷமாக காமெடி பண்ணிட்டு இருந்த ஒரு நடிகன், உடல் மொழியாலையும் வட்டார மொழியாலையும் நம்மளை சிரிக்க வச்சுருந்த ஒரு நடிகன் மறுபடியும் வரார். அவரை நம்ம எப்படி தூக்கி பிடிக்கணும்? அப்போ என்னென்ன சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ வடிவேல் அண்ணா வராதா, என்னடா நம்ம என்னடா பண்ணுறது, டேய் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நேர் காண்டிசன்னு ஒரு இப்போல்லாம் புதுசாக இந்த டிஜிட்டல் டீம்னு ஒருத்தவங்களை விட்டு தப்பாக வடிவேல் அண்ணா இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ண போகிறாங்க, இது என்ன பெருசாக பண்ணிட்டு போகிறாங்கன்னு. அதுக்கெல்லாம் பதில் இந்த படத்தில் ஃபுல் காமெடி பண்ணியிருக்காரு. வல்கர் டைலாக் கிடையாது, டபுள் மீனிங் கிடையாது. குழந்தைங்களோட பொம்பளைங்களோடு இந்த படம் வந்து குடும்ப குடும்பமாக என் படத்தை பார்க்கணும் பங்காளி. எனக்கும் ஒய்ஃப் இருக்காங்க, என் குழந்தைங்க பொண்ணுங்க இருக்காங்க. அதனால் எந்த வல்கர் டைலாக் அலோட் பண்ணவே மாட்டார், டபுள் மீனிங் பேசவே மாட்டார். காமெடி சீனில் தான் இருக்கணும். நம்ம மற்றவங்கள வாலண்டியாக போய் சிரிக்க வைக்கூடாது சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. அப்பேற்பட்ட நடிகனை, இந்த தலைமுறையை நம்ம கொண்டாடுற ஒரு நடிகன், 2K கிட்ஸ்லேருந்து 90 கிட்ஸ் வரல எல்லாருக்கும் பிடிச்சி, எத்தனை கே கிட்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக கொண்டாடுவாங்க. அந்த நடிகரை இந்த படம் மூலயமா நம்மளை அவரை தூக்கி நிறுத்தி நம்மளுடைய சந்தோஷத்தை அவருக்கு தரணும், அதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக அதுக்கு தான் நான் வடிவேலன் நினச்சி இந்த நாய் சேகர் ரிட்டர்ன் முழுக்க முழுக்க ஒரு காமெடி படமாக பண்ணேன். கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நாய் சேகருங்கிற டைட்டிலுக்கு போயிடுவோம் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு நாய் சேகர்னு உருவாக்கும் போது அப்போ வந்து எல்லா அடமொழி தான், படித்துற பாண்டி வண்டு முருகன் இந்த மாதிரி, நாய் சேகர்ன்றது அந்த உருவாக்க கதையை சொல்லுங்களேன். ஏன்னா டக்குன்னு அந்த வார்த்தை சொல்லும்போது இது ஓகேவா இந்த மாதிரிலாம் எப்படி கிரியேஷனே நீங்கள் தானே? அந்த ஆமாம் இல்லை அது வந்து அண்ணா நீங்கள் சொல்லுங்கண்ணா. நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், நாய் சேகர பேர் நாங்கள் ஏற்கனவே ஒரு படத்தில் கேரக்டராகவே பண்ணது காரணம் இவர் தான். நாய் சேகர்னு பேர் வச்சது இவர் தான். நான் ஏற்கனவே படம் வச்சுருக்கேன், அதை யோசிச்சது மூலம் இந்த மூலம் தான், முகம் இதுதான். அந்த படத்தையே நம்ம இப்போ அந்த பேரையும் நம்ம வைக்கலாம்னு சொல்லி இந்த படத்தில் நாங்கள் வைக்கலாம் போகலாம்னா அதுக்கு நிறைய தடைகள் வந்துச்சு. அந்த தடையில் உடச்சி நாய் சேகர் ரிட்டர்ன் வச்சோம், ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு வச்சோம். அது எங்கிட்டேருந்து இடத்துல வரும்னு தெரியாது, ஏதோ ஒரு உள்ள கெடுத்துக்கிட்டே இருப்பான், பொருத்தி போட்டுக்கிட்டே இருப்பான். ஏதாச்சும் அதெல்லாம் தாண்டி 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 படத்தை முடிச்சிட்டோம். இப்போ 9 தேதி ரிலீஸ், டிசம்பர் 9 ரிலீஸ். இது என்னென்னா இதில் பெரிய விஷயம் என்னென்னா,
இந்த படத்துக்கு ரொம்ப மனசார ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தவர் யாருன்னா தயாரிப்பாளர் லைக்காவுடைய தயாரிப்பாளர் சுபாஷ்கர். அவர் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப மனசரியா எங்கள்கிட்ட ராத்திரெலாம் பேசுவார். அவர் நைட்டு 2 மணிக்கு பேசுவார், 3 மணிக்கு பேசுவார். என்ன சுராஜ், என்ன வடிவேல் அப்படிங்கிறது நிறையா கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு பேசி சிரிப்பார், அப்படியே ரசிப்பார். வடிவேல் அவர் காமெடி சொல்லுங்கள், சுராஜ் நீங்கள் வடிவேல் காமெடி நீங்கள் சொல்லுங்கள், ஏன் காமெடி ஒரு சொல்லி சிரிக்க வைப்பார், ரொம்ப ரசிப்பார். அது ஏன் என்ன காரணம்னா எங்களுக்கு பயங்கரமான ஃபேன் அவர் எனக்கு. ஆமாம், இவர் இவர் படத்தில் நான் இவர் இவர் டைரக்டரான படம் வந்து இவர் டைரக்டரில் நான் நடித்த படம் வந்து நாயசேகர், இது தலைநகரம், அப்புறம் மருதமலை. அதுக்கப்புறம் தலைநகரம் பண்ணேன், அதுக்கப்புறம் மருதமலை பண்ணேன், அதுக்கப்புறம் இது ரொம்ப பெரிய அப்புறமா ஹீரோவாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி இந்த படத்தை யோசனை பண்ணோம். இதுக்கு பொருள் செலவு நிறையா பண்ணி சுபாஷ்கர் சார் ரொம்ப எங்களுக்கு என்கரேஜ் பண்ணார். அது ஒரு விஷயம். இதுபோக இந்த படத்தை சந்தோஷ் நாராயணன், அவர் வந்து கிடச்ச பெரிய ஒரு பொக்கிஷம். ஆமாம், அவர் வந்து இளையராஜாவுக்கு முன்னால் நல்லா பாட வச்சிட்டாரு. இந்த படத்தில் மொத்த பாட்டு நான் தான் மனு வம்பு ஆட முடிச்சிட்டாரு. அதனால் எல்லா பாட்டுமே ஆல்வம் நான் தான். அப்போ தான் சாங்கு ஓமை காட்டு, அப்புறம் இன்னொன்று நான் ரீசெண்டான ஆள், அப்புறம் ஒரு இங்கிலீஷ் சாங்கு, 4 பாட்டு நானே பாடியிருக்கேன்ல, நானே பாடி நானே ஆடி ஆடி எல்லாம் பொண்ணு எல்லாம் புள்ள ஒரு எல்லாமே இதில் கலந்துருக்கு மக்களுக்கு. ஒரு நல்ல படம் அது, அருமையான படம். அதை விட இன்னொரு பெரிய விஷயம் எங்களுக்கு கிடைச்சது இந்த படத்தில் பிரபுதவா. ஆமாம் சார், அந்த அவர் அவர் என்ன சொன்னார் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன சொன்னார் நீங்கள் டக்குன்னு கேட்கும்போது? அது என்னென்ன வடிவேலன்னு இந்த படம் வந்து சுபாஷ் சார் வந்து சுபாஷ்கரன் சார் வந்து பெருசாக பண்ணுங்கன்றார். அப்போ சந்தோஷ் நாராயணன் உள்ளே வர்றாரு. சந்தோஷ் நாராயணன் எப்படி வர்றாருன்னா, நாங்கள் ஃபோன் பண்ணுறோம், சரி யார் மியூசிக் டைரக்டராக போனோன்னா சந்தோஷ் நாராயணன் பேசலாமாப்பாங்கறே நான் கேட்குறேன். இப்போ இல்லையா அவர் நிறைய படம் பண்ணுற பெரிய மியூசிக் டைரக்டர் செட் ஆகுமா நம்மளுக்குனாரு, கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நான் ஃபோன் போட்டேன். சந்தோஷ் நாராயணன், இந்த மாதிரி சுராஜ் பேசுகிறேன், இந்த மாதிரி வடிவேல் சார் வச்சு ஒரு படம் பண்ணுறேன், அப்படியா கொடுங்க என் தலைவங்கிட்ட ஃபோனு அப்படின்னாரு. வடிவேலன் கிட்ட கொடுத்தா வடிவேலன் பேசினார், அண்ணே நான் ஃபேன் அண்ணே, என் குடும்பமே உங்கள் ஃபேனு, எங்கே இருக்கீங்க நான் வர சொல்லிட்டு நேராக வந்துட்டார். வந்து நான் தான் இந்த படம் பண்ணுவேன் சொல்லிட்டு சந்தோஷ் நாராயண சார் உள்ளே வர்றாரு. சந்தோஷ் நாராயண சார் உள்ளே வந்தோடனே சந்தோஷ் நாராயண பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ இது யார் கொரியோகிராஃபி பண்ணுறது? அப்போ நானும் வடிவேலன் உட்காந்து பங்கல் யாரை பண்ணுறாங்க, ஒன்று அண்ணன் ஒரு ஐடியா சொல்லுவார், பிரபுதேவா சார்கிட்ட கேட்கலாமா யாரை போடலான்ட்டு. இப்போ புது புது மாஸ்டர்லாம் வந்திருக்காங்க, பிரபுதேவா சொல்லுவார்ல யார் மாஸ்டர்ன்ட்டு, பிரபுதேவாவே கேளுங்க, நீங்கள் எதுக்கு பிரபுதேவா கிட்டே போய் வேறு வேறு மாஸ்டர் கேட்குறீங்க, அப்படியா உங்களுக்கு இதெல்லாம் ஒத்துக்க வரா பகலே, நீ கேளுங்க. ஃபோன் பண்ணி பிரபுதேவாக்கிட்ட, பிரபு மாதிரி நாய் சார் ஆமாண்ண பார்த்தேன் ஒரு படம் பண்ணுறேன், நீ பண்ணுறியா, நான் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த படத்தில் நான் வந்து உங்களுக்கு பண்ணுவேன், யார் யார் பண்ணுவேன் என்ன விட்டு செய்ய முடியும் வந்தார். அந்த இதயத்தில் இடம் பிடிச்சி வரவர், நான் பண்ணாமல் யார் பண்ணுவேன், நான் தான் பண்ணுவேன், உங்களுக்காக பண்ணுவேன், டேரக்டருக்காண்டி பண்ணுவேன் சொல்லி வந்து பண்ணி கொடுத்தாரு. செட்டுலாம் நிறைய செட்டப்பெல்லாம் போட்டு நல்லா போட்டு கொடுத்தாரு, அதெல்லாம் லைக்காவில் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து எதையும் அது அண்ணனுக்காக தான் முழுக்க ஒன்றும் செலவெல்லாம் நம்ம ரொம்ப இது பண்ணல, அது நம்ம கொடுத்த பட்ஜெட்லேயே ஓரளவுக்கு மிச்சம் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் பிரபுதேவா சம்பளம் வாங்கலை, அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் 3 லட்சம் சம்பளம் வீரனுக்காக வந்து பண்ணலாம், அவங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன். 4 டேஸ் வந்து 4 டேஸ் அடித்து குளிச்சுட்டு போயிட்டு, அதான் அப்போ தான் சார், அதுதான் அப்போ தான் சார், இந்த மாதிரி அவரை மறக்க முடியாது. அது மாதிரி கேமராமேன் விக்கி எல்லாருமே இந்த படத்தை வேலை பார்த்த எல்லாருமே ரசிகராக தான் உள்ளே வந்தாங்களே தவிர டெக்னீஷியனாக வரவே இல்லை. டெக்னீஷியங்கிறத வெளியே கழட்டிட்டாங்க, டெக்னீஷியன் கிடையாது, நான் ஃபேன்ஸ். ஆமாம், இப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அந்த மாதிரி, இப்போ இந்த பக்கம் எல்லா பேர் இப்போ எடுக்க சூழ்நிலை எல்லாம் போனோம், எல்லாருமே அவரை ரசிக்கிறாங்க. அது அதுதான் அண்ணே போட்டது, எங்கள் அம்மா கூட பேசுகிறாங்க, எங்கள் அப்பா கூட பேசுகிறேன், நானே அப்படிமா பேசுவாங்களே தவிர, ஏன்னா எல்லோரும் வயசானவங்கலேருந்து பல்லு போன குழந்தைலேருந்து பல்லு முளைக்காத குழந்தைலேருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் நம்மளுக்கு ரசிகராக இருக்காங்க. உங்கள் காமெடியை தான்ப்பா வீட்டில் குடும்பத்தோடு பார்க்க முடியுமா, நல்லா பண்ணுறப்பா,
அது கெட்டது கெட்டதுலாம் பண்ணாத. சிரிச்சு சிரிச்சு என் புருஷன் இன்னும் உயிரோடு இருக்க காரணம் ஒன்றால் தான், 89 வயசாக அவருக்கு நல்லா இருக்குப்பா. எனக்கு உடம்பு சரியில்லை மனசு இல்லைன்னா என் மகன் உன் காமெடி தான் போட்டு வச்சுருக்கான். ஆஸ்பத்திரி போனால் கூட ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி போனோம்னா பார்த்தீங்களா ஆஸ்பத்திரியில் வேறு டாக்டர் உள்ளே வரக்கு முன்னால் 30 பேர் உட்காந்துப்பாங்க, என் காமெடியை தான் போட்டு வச்சுருப்பாங்க. பேஷண்ட்டு பூரா வந்து டாக்டரை பார்க்குறதுக்கு முன்னாடி காமெடியை பாருங்க, காமெடியை பார்த்து உள்ளே வரணும்னு. இப்போ வந்த உள்ளே நுழையும் போது ப்ரெஷர் கிட்டத்தட்ட வந்து 150 இருக்கும், டாக்டர் கிட்ட போய் பார்த்தா 50 தான் இருக்கும், 50 80 தான் இருக்கும், குறைஞ்சிடும். ஓரளவுக்கு அந்த நகைச்சுவை ஒரு மருந்தாக மாறிச்சு, அது பெரிய நல்ல நகைச்சுவை. அது யார் நகைச்சுவை அந்த கட்டம் என் நகைச்சுவை மட்டும் கிடையாது, நல்ல நகைச்சுவை ஒரு நல்ல மருந்து அது. அது இந்த படத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படம். நாய்சேகர் ரிட்டன குடும்பத்தோடு கொத்து கொத்த உட்காந்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த இதில் பார்க்கும்போது சார், ஏன் உன் நாய் மட்டும் கடிக்கலாம், நான் உன் நாயை கடிக்கக்கூடாது அப்படிங்கிற டயலாக்லாம் அதுதான் காமெடி சொல்லுமா. அது என்னென்னா அது ஒரு 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 சென்ஸ் இல்லாதே பேசுகிறது தானே. உங்களுக்கு நாயை போய் நாய் கடித்தா திருப்பி கடிக்கலாமா? கடிக்கூடாது. எல்லாருமே எல்லாருமே நாய் கடித்தா நம்ம போய் ஊசி போடுவோம், என்னையா கடிக்கணும் திருப்பி கடிக்கிற அளவுக்கு இருக்கான் அந்த ஆள் நாய் சார். என்னடா நாய் திருப்பி கடிச்சியா, நாய கடி கூட சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்னாரு. நாய திருப்பி சட்டத்துல இடம் இருக்கு அப்படின்னா, இது நிறைய இடத்துல நடக்குது. நாயை திருப்பி கடிக்கிற என்னையை கடிச்சுட்டு எப்படி நாயை கடிப்பான்? நாய் உண்மையிலே கடிவாய் ஒண்ணுதான் நாங்கள் பார்த்தோம். அப்போ இங்க இவ்வளவு நாயோட இந்த படத்துல டீல் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வந்து அழகான நாய்கள், வடிவேலனுக்கு வந்து பிடிச்ச நாய்ங்க. அந்த நாயெல்லாம் பிடிக்கும், நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் பிடிக்கும். உலகத்துல என்னென்ன நாய் இருக்கோ அதில் பெஸ்ட் நாய் எல்லாம் கொண்டாந்து அடிக்க வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நானு சார் செகனுகிற இவர்தான், இவர்தான் ஓகே டாக்டர். வெரைட்டியான இதெல்லாம் பண்ணி அருமையாக பண்ணி அது நாய் வளர்க்குறாங்க. சாதாரண ஒரு வண்டிக்காரங்க கூட ஒரு 2 ரொட்டியை போட்டு வளர்ந்து வளர்ப்பான், ஒரு பொட்டாக்கல்ல கூட 2 நாய் நிற்கும். இப்படி எல்லாருமே சின்னவங்க வந்து பணக்கார கூடி எங்க ஒரு பிளேட்டில் கூட்டி வராங்க. அமெரிக்காவிலேருந்து ஒரு நாய் மட்டும் தனியாக வருதுங்க, கேள்விப்பட்டீங்களா? வாட்ஸ்அப்லாம் வந்து டிவிலாம் போட்டாங்க. அமெரிக்காவில் வந்து ஒரு நாய் அங்கேருந்து டிக்கெட் போட்டு அதுக்கு சீட்டு தனியாக உட்காந்து வருங்க, சீட்டில் உட்காந்து வருது. கனடாவில் வந்து ஒரு நாய் வந்துச்சு, தனியாக வந்து அது வந்து கீழே இறங்குது. அவங்க ஃபேமிலி வந்து இங்கேருந்து கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க அப்பா வீட்டிலேருந்து மக வீட்டுக்கு வருது, அது திருப்பி மக அதே பிளேட்டில் ஏற்றி விடுது அமெரிக்கா. அந்த டிக்கெட்டை போட்டு அப்படி நாயெல்லாம் இருக்குங்க நாட்டில். நாயா பிறந்தாலும் யோகா வேணும். கரெக்ட் சார், நாயா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? இது நல்லா இருக்கேன், யோகா வேணும், யோகா வேணும். ஆமாம், அதான் அதான் வீட்டு நாய், சேட்டை நாய், ஓட்ட நாய், அந்த நாய், இந்த நாய், இல்லை ஓனாய் வரைக்கும் பார்த்தோம். திருநாய் அந்த சொன்ன வரைக்கும் ஓனாய் வரைக்கும் பார்த்தோம்டா நான். ஏன்னா பணக்கார நாயெல்லாம் நிறையா இருக்குது, அதை பார்த்தீங்களா? அது பணக்கார வீட்டிலாம் அப்படி வெளியே எப்படி திருட்டி பார்க்க முடியும், டீசெண்டாக இருக்கும், குலைக்காது. இப்படி பார்க்கணும், ஏய் ஜிம்மி உள்ளவா, ஏய் ஜாக் உள்ளவா, இல்லை. அதே மாதிரி பஸ்ஸில் மனுஷங்க போவாங்க, காரில் நாய் போவோம். பஸ்ல 50 பேர் போக வேண்டிய பஸ்ல 200 நாய் வெளியே எட்டி பாத்துட்டு போற கார்ல பாத்துங்க, பணக்கார வீட்டுல பாருங்க நாய் அப்படி வெட்டி பாக்குது. நாயா பார்த்தாலும் பணக்கார வீட்டுல பாருங்க, பணக்கார வீட்டுல பிறக்கணும். இந்த நாய் டெலிவரி ஃபுட் மட்டும் டெலிவரி வாங்கிட்டு அதெல்லாம் கூட பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், இந்த படத்துடைய கதையை நாய் சம்மந்தம் இப்போ நாங்கள் சொல்ல முடியும், நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் நாய் சம்மந்தப்பட்ட கதை, ஏன் இந்த படத்தில் நாயை வச்சிருக்காரு அப்படின்னு படம் பார்த்தா உங்களுக்கு சொல்லுவார். படம் பாருங்க, டேரக்டர் அருமையாக அந்த கதையாக சொல்லிப்பார். நாய்க்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை, இதனால நாய் சேகர் டென்ஷன் வச்சிருக்காரு அப்படிங்கிறது இவர் சொல்லுவார். இப்பயும் உங்களுக்கு டெய்லரே பாதி பார்த்துருப்பீங்க, அதுக்கு விளக்கத்தையும் சொல்லிப்பாரு, நல்லா பண்ணிப்பாரு. ஆமா, உங்களோட அந்த ஃபேவரட் ஹை பிட்ச் காட் த ஐ அம் கமிங் டச்சிங் அது சாங், நல்ல சாங் சந்தோஷமா சார் போட்டுப்பாரு. அதாவது நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், மக்கள் எல்லாருமே. அதுக்காண்டி ஒரு பாட்டு இவர் தேட் தான் சொல்லி இல்லை பங்கலையே பாடட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ஒரு பாட்டு தான், ஓ மை காட் நாம பணக்காரே, ஓ மை காட் உன்னை தொட போறே அப்படின்னு ஒரு பாட்டு.
இது நீங்க புதுசா கேட்டிருப்பீங்க. ஆமா, இருந்தாலும் நேரா நீங்க பாடுறதை நாங்க கேட்கறது ஒரு வாரம். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னொரு பாட்டு வெளியாது. அப்புறம் இன்னொரு பாட்டு இங்கிலீஷ் சாங் ஒன்று இருக்கு, அது வெளியே வரப்போகுது. அது நம்ம இப்போ பாடினோம்னா வாங்கின அந்த தின் மிஷிக்காரர் சண்டைக்கு வந்து இல்லை, எல்லாமே நாங்கள் ஹிட் பண்ணுறோம். நீங்கள் அடுத்தடுத்து பாடல்கள் விடுங்க, படத்தையும் சேர்த்து. அடுத்த படம் வந்து இது உதயநிதி சார் படம் வருது, மாமன் வருது. அடுத்து லைக்கா தயாரிப்பில் வந்து சந்திரமுகி 2 வருது. அடுத்து வந்து விஜய் சேதுபதியோட நான் அவர் சேர்ந்து நிறையா காமெடி பண்ணி பிரமாதமாக பண்ணால் டைரக்டர் ஆர்வம் கொடுத்து பண்ணுறாரு. அதனால் அடுத்தடுத்து அதுக்கு டைரக்டர் கூட ஒரு படம் பண்ணுறேன், இன்னொரு படம் பண்ண போகிறோம். அது சீக்கிரம் அலோன்ஸ் ஆகுது. இவர் நான் அடுத்த படம் பண்ணுற மாதிரி அந்த படமே வேறு லெவலில் இருக்கும். இது வேறு லெவலு, அது இன்னொரு லெவல். அதில் ஒரு டபுள் ஆக்ஷன் கேரக்டர் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், பேக் டு பேக் உங்களை நாங்க ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் நினைக்கும் போது நிஜமா சந்தோஷமா இருக்கு. இவங்களே சிரிச்சிட்டே இருக்கலாம், சிரிச்சிட்டு இருக்கலாம், ரசிக்கலாம். எல்லா மக்கள்லாம் சிரிச்சிட்டே இருக்கணும், எல்லா மக்களும் சிரிக்கணும். பாவம் ரொம்ப ஒரே குழப்பமா, யாரும் புரியல, எரிச்சலா இருக்கு. வெளியில போக மனசு இஷ்டம் இல்லை. போனா டோல் கேட்டு நிப்பாட்டி வசூல் பண்றான், டிக்கெட்டு கூட்டிகிட்டே இருக்கான், எங்கேயும் போக முடியல, என்னும் செய்ய முடியல. ஏதாச்சும் ஒரு இடம் போனா அங்கிட்டு அங்கிட்டு அதான் நம்ம சொல்லி மாற முடியாது. அது எதுக்கு கொஞ்சமாக சிரிக்கிறதுக்கு ஒரு வேணும். நல்ல நகைச்சியை பார்த்து நல்லா சிரிங்க ரசிங்க. நாய் சேர் ரிட்டனாக சீக்கிரம் வர்ற 9 எல்லாம் உட்காந்து விடாமல் குடும்பத்தோட குடும்பத்தோட பாருங்க 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 பாருங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.